ரொம்ப பிரபலமான விளம்பரம் எனக்கு நல்லா நான் ஞாபகத்தில் இருக்கு. 100% தேர்ச்சி, ஆல் பாஸ் டுட்டோரியல் அப்படிலாம் வந்து செவத்தில் விளம்பரம் வரைஞ்சிருப்பாங்க, போஸ்டர் ஓட்டியிருப்பாங்க, ரேடியோவில் விளம்பரம்லாம் வரும். அதை பார்த்து அந்த காலகட்டங்கள் மாறி போச்சு. இன்னைக்கு இதோ டுட்டோரியல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அதற்கான ஆர்டரை நம்மளுடைய அரசாங்கமே கொடுத்துருச்சு. ஆல் பாஸ், ஆமாம், ஆல் பாஸ் தேவையா? வாங்க சேர்ந்து யோசிப்போம். இது நீ நான் கல்வி, உங்களோடு அரவிந்த் பாரதி. ஆல் பாஸ் தேவையா? இந்த கேள்வி யாரெல்லாம் கேட்கப்படும்? ஆசிரியர்கள், ஆசிரியர் சங்கங்கள், இவங்களாம் கேட்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா வேலை பழு குறைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி உரத்த குரல்ல கேட்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான். மாணவர்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, வாய்ப்பே இல்லை. பெற்றோர்கள், அவங்களுக்கு பெரிய நெருக்கடி இறங்கிடுச்சு, பரீட்சைகள் இல்லை, நேரடியாக ஆல் பாஸ் அவங்களும் கேட்க போறதில்ல. அரசாங்கம் நிச்சயமாக கேட்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, ஏன்னா அரசாங்கம் தான் இந்த ஆர்டரை, இந்த உத்தரவை கொடுத்து இருக்கு. அப்போ இந்த கேள்வியை யார் கேட்கலாம்? நான் கேட்க போறேன்னா நானும் கேட்க போறதில்ல. ஆல் பாஸ் தேவையா அப்படின்ற கேள்வியை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுதான் சூழ்நிலை, இதனுடைய விளைவு எப்படி இருக்க போகின்றது, இதற்கு நம்ம என்னெல்லாம் தயார் நிலையில வைத்துக்கொள்ளலாம், இதற்கான சில ஆலோசனைகள் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு 1008 விஷயங்கள் தோணிருக்கும், அந்த 1008 நீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி நிலை யாருக்கு சாதகம் பாதகம் அப்படிலாம் மாத்திட்டு, உங்களோட பிள்ளைய நீங்க ஒரு பள்ளிக்கு அனுப்புறீங்க, அவங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்களுடைய கல்வியை நீங்க தொடர்ந்து கண்காணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. யார் மூலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர்கள் தங்களுடைய பணியில ஒரு அளவுக்கு பாதியை இன்னைக்கு பெற்றோர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். சக ஆசிரியர்களாக சக வேலை பழுவை இன்னைக்கு பெற்றோர்கள்கிட்ட கொடுக்கிறோம். கற்றல் அப்படிங்கிறது மாணவர்கிட்ட இருந்தாலும் கற்பித்தல் என்பது சம அளவுக்கு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் போய் இன்னைக்கு சேர்ந்திருக்கு. அப்போ ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருக்காங்களே பெற்றோர்கள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் இல்லை. இப்போ என்னோட பிள்ளைய நான் பள்ளிக்கு அனுப்புறதே கஷ்டம், நான் வந்து அரசு பள்ளிக்கு அனுப்புறேன் அப்படின்ற ஒரு பெற்றோராக இருந்தா அவங்க இந்த விதமான ஒரு கண்ணோட்டத்திலயோ இந்த ஸ்கோப்லயே இல்லை, அவர்களை பத்தி நம்ம யோசிக்க முடியாது. ஆனா இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த காணொலியில நீங்க நிச்சயமாக ஒரு பங்களிப்பாக இருப்பீங்க, ஏன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை ஒரு அளவுக்கு பேர் பெற்ற ஒரு கல்வி நிலையத்தில் இருப்பாங்க. அப்ப அந்த கல்வி நிலையத்தோடு நீங்கள் பங்களிப்பை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆசிரியர்களோடு உங்களுடைய பங்களிப்பை ஜாஸ்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த நிலையில் கல்வி நிலையங்கள் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஒரு 10% ஃபீஸ் டிஸ்கவுண்ட்டு, இதெல்லாம் நான் சொன்னேன்னா 10,000 டிஸ்லைக் வரும். அது விஷயம் இல்லை. இப்போ கல்வி நிலையங்கள் எப்படி யோசிக்கலாம்? முதல் ஆலோசனை, கல்வி நிலையங்கள் சக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பெற்றோர்களுக்கு ஒரு வெகுமதி அல்லது ஒரு ரிவார்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற முயற்சியை இப்போ எடுப்பதற்கான கனிந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். ரெண்டாவது அடிப்படையான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஐரோப்பாவில் இல்லை, ஃபின்லாண்டில் இல்லை அப்படிலாம் வந்து நிறைய காலங்களில் பேசியிருக்காங்க, நிறைய கல்வியாளர்கள் இதை பற்றி போராடியிருக்காங்க. என்னன்னா, பரீட்சை இல்லாத, தேர்ச்சியை அடிப்படையாக கொள்ளாத கல்வி முறையை கொண்டு வர முடியுமா? நிறைய பேர் எல்லாம் பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதை பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பரீட்சை இல்லாத நேரம். நிச்சயமாக இது முயற்சி எடுக்க முடியுமா அப்படின்னா இந்த காலம் முயற்சி எடுக்க முடியும், ஏன்னா அடுத்த கல்வி ஆண்டு ஆரம்பிப்பதற்கு இயல்பாக குழந்தைகள் பள்ளிக்கு போவதற்கு இன்னும் போதுமான காலம் இருக்கின்றது. அப்போ இது சரியான காலம், இந்த ஏற்கனவே 1.5 வருஷம், இப்போ வரக்கூடிய சில மாதங்கள், இந்த நேரத்தில் பரீட்சை இல்லாத, தேர்ச்சியை அடிப்படையாக கொள்ளாத ஒரு கல்வி முறையை முயற்சித்து பார்க்க முடியும். ஆலோசனை 3, எப்படினாலும் 9வதுலேருந்து 10வது, 10வதுலேருந்து 11வது, 11வதுலேருந்து 12வது, இல்லை 12வதுக்கு மேலே கல்லூரி, இப்படி அடுத்தடுத்த நிலைகளுக்கு மாணவர்கள் போகத்தான் போகிறாங்க. அவங்க பரீட்சை எதுனாலும் சரி, எழுதாட்டாலும் சரி, அப்போ அடுத்த நிலைக்கு போகும்போது தயாராக இருக்கணுமே, அதற்கான அடிப்படை பாடங்கள் தெரியணுமே. இப்போ கல்லூரிக்கு போறாங்க அப்படின்னா பிளஸ் டூ படிச்ச ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த இடத்துல பின்னூட்டமாக இருக்கும். இப்போ டென்த்துக்கு போறாங்கன்னா 9th படிச்ச ஏதோ ஒரு விஷயம் தானே பேக்ரவுண்டா இருக்கும். இப்போ பரீட்சைக்கு படிக்கவே இல்லையே, என்ன பண்றது, முழுசா மண்டையில் ஏத்துக்கலையே அப்படின்னா இதற்கு ஒரு முயற்சி எடுக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக ஆசிரியர்களும் கல்வி நிலையங்களும் இந்த நேரத்தில் இதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். என்ன விதமான முயற்சி அப்படின்னா, ஒரு மறுவரை செய்யப்பட்ட ஒரு சிலபஸ், இதை அரசு செய்கின்றது, அவர்கள் செய்கின்றார்கள் அப்படின்னு இல்லாம நேரடியாக களத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை செய்யலாம். எப்படி செய்யலாம்னா, ஓரளவுக்கு இதெல்லாம் அடுத்தடுத்த தேர்ச்சி நிலைகளுக்கு தேவையான பாடத்திட்டம், கன்சைஸ்டு சிலபஸ், இம்பார்ட்டன்ட் சிலபஸ் அப்படின்னு மறுவரை செய்யப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை நீங்க மாணவர்களுக்கு கற்பித்தலுக்கு அளிக்கலாம், அவர்கள் மறு தேர்வு ஏற்படுவதற்கு அளிக்கலாம், அல்லது அவங்களோட ரிவிஷன் பேட்டர்னுக்கு அளிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு கன்சைஸ்டு சிலபஸை கொடுக்க முடியுமா அப்படின்ற முயற்சி எடுப்பதற்கான ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம். கடைசியா ஒரே ஒரு ஆலோசனை தான், நிறைய தடவை பேசியிருக்கோம், இதனால இந்த நேரத்தில் வைக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு.
வாழ்க்கைக்கான கல்வியை தேட முடியுமா? நிச்சயமாக முடியும். ஏன்னா அவங்க பரீட்சை எழுதினாங்களோ இல்லையோ, தேர்ச்சி பெற்றார்களோ இல்லையோ, பள்ளியில் படித்தக்கூடிய பாடங்கள்லாம் அவங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ, படித்த பாடங்களில் எது வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு கரெக்டாக நேரடியாக உறவுப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம். உனக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தெரிஞ்சதுன்னா உன்னுடைய சைக்கிள் ஓடுறத நீ இன்னும் கொஞ்சம் இன்பமாக எடுத்துக்கொள்ளலாம், பைக் ரேசிங்கு இல்லை பைக் ஓடுறதை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். உனக்கு உன்னுடைய உடல்நிலை பற்றி, உடற்கூறு பற்றி தெரிஞ்சது அப்படின்னா நீ நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்றை இன்னும் கொஞ்சம் பலமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிகரான அந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய நேரடியான ஒரு அற்புதமான நேரம். இந்த நான்கு விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். முதல் செய்தி, இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சம அளவில் அவர்களுக்கு கற்பித்தலுக்கான அந்த பொறுப்பு இருக்கும் பொழுது அவர்களுக்கான ஒரு வெகுமதி அமைப்பை, ஒரு ரிவார்ட் சிஸ்டத்தை கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர்கள் உருவாக்க முடியுமா? ரெண்டாவது, அடிப்படையாக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம், தேர்ச்சியை அடிப்படையாக வைக்காத, பரீட்சைகள் இல்லாத ஒரு கல்வி முறையை, கற்பித்தல் முறையை இந்த நேரத்தில் பரீட்சித்து பார்க்க முடியுமா? மூன்றாவதான விஷயம், மறுவரை செய்யப்பட்ட அடிப்படையாக அடுத்த நிலைகளுக்கு தேவைப்பட்ட ஒரு கல்வி திட்டத்தை, பாடத்திட்டத்தை இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நேரடியாக கொடுக்க முடியுமா? வாழ்க்கைக்கான கல்வியை இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இணைத்து பார்க்க முடியுமா? சேர்ந்து யோசிப்போம். இது நீ நான் கல்வி, உங்களோடு அரவிந்த் பாரதி.